ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபுட் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக நம்மளுடைய சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா, நிறைய வீடியோஸில் வந்து நம்ம வந்து புது புது ஹோட்டலில் போயிட்டு நல்லா சாப்பிட்டு எந்த ஃபுட்டு நல்லாயிருக்கு, எது நல்லா இல்லை, எந்த ஹோட்டல் நல்லாயிருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து ரிவ்யூ சொல்லுவோம். என்ன ரெஸ்டாரண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நண்பர்கள்லாம் சேர்ந்து ஒரு ரெஸ்டாரண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கே தெரிஞ்சிருக்கோம், நண்பர்கள் அப்படின்னாவே நண்பன் ரெஸ்டாரண்ட்டு. ஆக்சுவலாக நாங்கள் வந்து ரேடியோவில் வந்து கேட்டுக்கிட்டே இருந்தோம். இங்கே வந்து அஜ்மனில் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அங்கே வந்து நிறைய வெரைட்டி இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி, நாங்களும் போகணுன்னு நினச்சோம். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா, நம்மளை வந்து அவங்க வந்து இன்வைட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் வந்து எங்கள் கடைக்கு வரணும், நீங்கள் சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நம்ம சேனலை வந்து அவங்க இன்வைட் பண்ணது. எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா, நம்ம வந்து ஒரு விஷயத்துக்காக தேடி தேடி அலைஞ்சி போகிற ஒரே ஒரு விஷயம் எதுன்னு பார்த்திங்கன்னா, நல்ல ஹோட்டல், நல்ல ரெஸ்டாரண்ட்டு நம்ம போய் நல்ல சாப்பாடு சாப்பிட்ணுன்னு நினைப்போம். ஸோ அதே அந்த விஷயத்துக்காக தான் இன்றைக்கி நம்ம வந்து போகலாம். அதனுடைய லொக்கேஷன், அட்ரஸ் எல்லாமே நான் வந்து அப்படியே போகிறப்ப நான் வந்து ஷேர் பண்ணுறேன். இப்போ அந்த கடைக்கு போயிட்டு என்னென்ன ஃபுட்டு இருக்குது, என்னென்ன நல்லா இருக்குது அப்படிங்கிறத அப்படியே பார்க்கலாம். ஹாய் சொல்லிடுங்க எல்லாரும். அவந்திக்கா, அவந்திக்குட்டி, டாய், ஹாய். ஓகே, அடுத்த ஷர்மிளாக்கா. இப்போ வந்து நம்ம வந்து நண்பன் ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிட்டு சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுவோம். குளமா, அம்முடா, ஹாய் சொல்லுங்க. ஹாய், சரி போலாமா, வாங்க போலாம். இப்போ நம்ம வந்து நண்பன் ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்துட்டோம். நம்ம வந்து உள்ளே போயிட்டு சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுவோம். கடை உள்ளார போனதும் பார்த்தீங்கன்னா, நம்ம ஊரை திரும்பி பார்க்க வச்சிருச்சு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய தமிழ் படங்கள், அதுக்கப்புறம் வடிவேல் சாரோட காமெடிகள் எல்லாத்தையும் வந்து எழுதி வச்சுருந்தாங்க. அதை படிக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக சிரிப்பாகவும் இருந்துச்சு. நம்ம வந்து திரும்ப திரும்ப அடிக்கடி கேட்குற வசனங்கள் எல்லாமே அதில் எழுதியிருந்தாங்க. ரொம்ப படிக்கும்போதே சிரிப்பு வந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம ஊர் கோயில்கள், அதுக்கப்புறம் மெயினாக வந்து குழந்தைங்கள் வந்து நம்ம தெருக்களில் வந்து ஆடுற விளையாட்டெல்லாம் இருக்கும் இல்லையா, அது எல்லாமே வந்து படங்களாக இருந்தது. அது பார்க்கும்போது நம்ம ஊரை திரும்பி பார்த்துட்டு வந்த மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து கொஞ்ச நேரம், பயங்கர கும்பலாக இருந்தது, கொஞ்ச நேரம் வந்து வெயிட் பண்ணி இருந்துட்டு அதுக்கப்புறம் வந்து சாப்பிடப்போம், அந்த டேபிளுக்கு போகலாம் அப்படின்ட்டு வெயிட் பண்ணோம். ஆனால் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா, எங்களுக்கு வந்து வெல்கம் ட்ரிங்க், அதுக்கப்புறம் வந்து சில ஸ்டாட்டஸ் எல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்கள் வெயிட் பண்ணும்போதே ரெண்டு ஸ்டாட்டஸ் வந்து எங்களுக்கு கொடுத்துட்டாங்க. ஃபஸ்ட்டு வந்து சிக்கன் 65 சாப்பிட்டோம், அதுவுமே செம்ம டேஸ்ட்டு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, பன்னீர் 65 வந்து கொடுத்துருந்தாங்க. அது வந்து செம்ம செம்ம செம்மன்னு தான் சொல்லணும். மட்டும்தான் இலையா, இல்லை எல்லா நாளுமே கேட்டுவோம். எல்லா நாளுமே வந்து இலை தான் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. இப்போ நம்ம ஊர்லலாம் வந்து இப்போ வந்து கொஞ்சம் நாளாக வந்து கிளேப் மாறிடுச்சு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா, இலை வந்து எல்லா நாளுமே கொண்டு வராங்க. ஸோ இங்கேயுமே வந்து எல்லா நாளும் இலை. ஸோ இலையில் சாப்பிடும்போது அது ஒரு ஃபெஸ்டிவல் மாதிரி இருக்கும் இல்லையா. நமக்கு வந்து சாட்டர்டே சண்டே தான் ஃபெஸ்டிவல். இது வந்து பார்த்திங்கன்னா ப்ரான் ஃப்ரையு. இது வந்து ஒரு பெரிய ஃபிஷ் ஃப்ரை வந்து இடையில வந்து கட் பண்ணி லெமன் வச்சுருக்காங்க. நல்லாயிருக்கு நினைக்கிறேன், சாப்பிட்டு பார்ப்போம். நாங்கள் சாப்பிட்ட எல்லா ஸ்டார்ட்டர்ஸுமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அந்த மசாலா எல்லாமே வந்து ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. ரெண்டாவது அந்த மீன் ஆகட்டும், ப்ரான் ஆகட்டும், எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷுன்னு தான் சொல்லணும். எல்லா ஸ்டார்ட்டர்ஸ் கூட மார்க் எவ்வளோ அப்படின்னு பார்த்திங்கன்னா 10/10 சொல்லணும். நிறைய அதில் நல்ல மசாலா இறங்கியிருக்கு. ப்ரான்ஸ் ரொம்ப மூணாவது விஷயம் சாப்பிட்றோம், எல்லாமே நல்லா இருக்கும். பன்னீர்
எப்பவுமே வாழைல தான் நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா நீங்கள் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாக இருந்தாலும் வாழை இலையில தான் கொடுப்போம். இட்லி தோசை பூரி பொங்கல் அந்த மாதிரி வந்தாலும் வாழை இலையில தான் கொடுப்போம். மீல்ஸுக்கு பிரியாணிக்கு நீயா அங்கே ஃப்ரைட் ரைஸ் நூடுல்ஸ் முதல் கொண்டு நாங்கள் வாழை இலை தான் நைட்லேருந்து காலையிலேருந்து நைட்டு வர நம்ம வாழையில தான் என்னென்ன பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம கடையில் வந்து இட்லி தோசை பூரி பொங்கல் தோசையில் பார்த்தீங்கன்னா 65 விதமான தோசை இருக்குது. 65 விதமான தோசை இருக்குது. இது இல்லாமல் நம்மகிட்ட காலையிலேயே நாங்கள் சிக்கன் கறி தோசை மட்டன் கறி தோசை அந்த மாதிரி கொடுப்போம். இட்லி வித்து போட்டி கறி கொடுப்போம். இட்லி வித்து நாட்டுக்கோழி சுக்கா நாட்டுக்கோழி மசாலா அந்த மாதிரியும் நம்ம பிரியாணி ப்ளஸ் மீல்ஸ் உண்டு, சப்பாத்தி உண்டு, ஃப்ரைட் ரைஸ் நூடுல்ஸ் அந்த ஐட்டம்ஸ் எல்லாமே உண்டு. நீங்கள் மீல்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் ஸ்டைலில் வந்து கூட்டு பொரியல், பச்சடி, அப்பளம் பாயாசம், ஊறுகாய், சாம்பார் ரசம், மோர், வத்த குழம்பு. நீங்கள் இது வந்து வெஜ் மீல்ஸ் மட்டும் இல்லை, சிக்கன் மீல்ஸ் வாங்கினாலும் இதே நாங்கள் கொடுத்துருவோம், மட்டன் மீல்ஸ் வாங்கினாலும் கொடுத்துருவோம், ஃபிஷ் மீல்ஸ் வாங்கினாலும் கொடுத்துருவோம். ஃபிஷ் மீல்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபிஷ் கறி ஒன்று வரும், ப்ளஸ் பொரிச்சது ஒன்று வரும். மட்டன் பார்த்தீங்கன்னா பீஸோட வந்துடும், சிக்கனில் அதே மாதிரி பொரிச்சது ப்ளஸ் சிக்கன் கறியோட வந்துடும். நம்ம ஊர் ஸ்டைலில் அன்லிமிட்டெட் சாப்பாடு, நம்ம அன்லிமிட்டெட் தான். ஸோ அது மாதிரி நம்ம அன்லிமிட்டெட் சாம்பார் ரசம் மோர் நம்ம ஊர் ஸ்டைலில் அதெல்லாம் சாப்பிடலாம். டின்னருக்கு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஊர் ஸ்டைலில் பொரோட்டா இருக்கும். என்ன பொரோட்டாவில் பார்த்தீங்கன்னா 45 விதமான பொரோட்டா நமக்கு தான். பன் பொரோட்டா, ஸ்டப்புடு, பொரிச்ச பொரோட்டா, கொத்து பொரோட்டா, சிலோன் பொரோட்டா, கிளி பொரோட்டா. நம்ம கடையில் பார்த்தீங்கன்னா கிளி பொரோட்டா தான் நம்ம ஃபேமஸாக இருக்கும். நீங்கள் நம்ம ஊர் ஸ்டைலில் எப்படி நம்ம ஊரில் இல்லையோ, மதுரையிலையோ, திருச்சியிலையோ, சென்னையிலையோ எப்படி சாப்பிட்றீங்களோ அதே மாதிரி நம்ம கிட்ட சாப்பிடும். அந்த அளவுக்கு இருக்குது நம்ம கிட்ட பொரோட்டா ப்ளஸ் சால்னா நம்ம ஊர் ஸ்டைலில் சால்னா வெஜ் குருமா அந்த மாதிரி எல்லாம் வந்து பொரோட்டாவில் தான். நம்ம கடையில் பொரோட்டா ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். நீங்கள் சொன்னதுக்கப்புறம் ஆர்டர் நீங்கள் இப்போ வந்து பொரோட்டா நம்ம கடைக்கு வந்து ஒரு 4 பொரோட்டா சொல்கிறீங்கன்னா நீங்கள் 4 பொரோட்டா சொன்னதுக்கப்புறம் நான் கேவட்டி போட்டதுக்கப்புறம் அங்கே நாங்கள் மேக் பண்ணுவோம். அப்போ தான் வீசே ஆரம்பிப்போம். அதனால் நீங்கள் அந்த சால்னாவுக்கு அந்த பொரோட்டாவுக்கு சாப்பிடும்போது அதோட ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நீங்கள் பொரோட்டா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். முயல் கறி, முயல் ரோஸ்ட், பாத்து கறி, இப்படி எல்லாமே நம்மகிட்ட நான்வெஜ்ல எல்லாமே வரும். நீங்க நாட்டு ஸ்பெசிபிக்கா பாத்தீங்கன்னா ஈவினிங்ல ஆட்டு கால் சூப்னு சொல்லுவோம். நீ அதை அடிச்சுக்கிற முடியாது அந்த அளவுக்கு நமக்கு ஸ்பெஷலா இருக்கும். ஆட்டு கால் சூப் சூப்பரா இருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்னா பேஸ்ட் அடிச்சு வச்சுருவோம். அதுக்கப்புறம் ஹோசல் கடையில் அந்த மாதிரி போடுவாங்க அந்த மாதிரி எல்லாமே நாங்களே மேக்கிங் பண்ணுவோம். ஸோ அந்த அளவுக்கு இருக்கும் அந்த மசாலா டேஸ்ட்டே. நீங்கள் வர மசாலா வந்து மீன் சாப்பிடும்போது அது ஒரு ஃப்ளேவராக இருக்கும். கண்டிப்பாக ஸ்பெஷலாக நாங்கள் நான் உங்களுக்கு லெக் பெப்பர் சிக்கன் நான் சொல்லியிருக்கேன், ப்ளஸ் வந்து லாலிபாப் சொல்லியிருக்கேன். மட்டனில் ஒரு மட்டனில் இருக்கா, மட்டன் சாப்பிட்றீங்களா? மட்டனில் இருக்கா, மட்டன் வந்துருக்கா, மட்டன் வந்து பெப்பர் ஃப்ரை வந்துருக்காங்க. ஸோ அதை ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா லெவலில் மட்டன் பிரியாணி, இது வந்து ஸ்வீட்டு, அப்புறம் ரைத்தா, இது வந்து தாழ்ச்சா பிரியாணியோட தாழ்ச்சா. இப்போ நான் அவந்திக்காக்காக ரைஸ் கொஞ்சம் கூட கேட்டேன், அதை வந்து எனக்கு வைக்கிறாங்க. போதும் நிஜமாக சொல்கிறேன், ரொம்ப நல்லா இருக்குது. நான் வந்து வீடியோஸ்க்காகலாம் நாங்கள் வந்து தான் சொல்லலை, நிஜமாக ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்க. அவந்திக்காக்காக ஃபஸ்ட்டு வந்து ரசத்தை மூத்த மாட்டு வந்து பிரெட் அல்வா
பிரெட் அல்வா இல்லைங்க? எஸ் சார், பிரெட் அல்வா சார். சேனக்கிழங்கு சார். மட்டன் ஃப்ரை நல்லா இருக்கு, நல்லா கருமை பண்ணி செஞ்சிருக்காங்க, ஜூசியாகவும் இருக்கு, நல்லா ஃப்ரையாக இருக்கும், இது நல்லா ஜூசியாக இருக்கு. பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கு, அப்படியே எண்ணெய் ரொம்ப டேஸ்ட் நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு, எல்லாமே நல்லா இருக்கு, எதுவுமே குறன்றது இல்லை, ரொம்ப நல்லா இருக்கு. இந்த சேர் பார்த்தீங்கன்னா நல்லா கம்ஃபர்டபுளாக வச்சுருக்காங்க, நம்ம உட்காந்து சாப்பிட்ற குழந்தைங்களுக்கு சாப்பிட்ற மாதிரி நல்லா இருக்கு சேர். இப்போ வந்து ஜாக்கோட டர்ன், ஜாக் வந்து பிரியாணி எடுக்கிறாங்க. மட்டன் பிரியாணி நல்லா இருக்கு, டேஸ்ட் நல்லா இருக்கு. மட்டன் கம்மியா? இது வந்து பிரைன், இது வந்து மசாலா, மசாலாவோட சேர்ந்ததுனால நமக்கு வந்து முட்டை கிழங்கு மாதிரி இருக்கு, ஆனால் முட்டை கிழங்குல பிரைன் அப்படியே இருக்கு, நல்லா இருக்கும். எப்படி இருக்கு? இல்லை நல்லா மேரினேட் ஆகி ஒன்றா நல்லா பொரிஞ்சிருக்கு, கரெக்டாக பண்ணிருக்கு. செவன் ஃப்ரூட்ஸ் போட்டுருக்கேன், ஃப்ரெஷ் அண்ட் நோ சுகர் ஆடு. நம்ம ஊர் ஃப்ரூட் சாலட் மாதிரி, நோ சுகர் ஆடு. ஓகேவா? நல்லா இருக்கா? எப்படிடா இருக்கு? ஃபைனலாக எல்லோரும் வந்து ஜூஸ் குடிக்க ஆரம்பித்தாச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா பூஸ்ட் மில்க் ஷேக் வந்து கொடுத்தாங்க. ஒவ்வொருத்தரும் வந்து வெரைட்டியாக நாங்கள் வந்து சாப்பிட்டோம், எல்லாமே வந்து நல்லா இருந்தது. நாங்க மதியானத்துல இருந்து நைட் வரைக்கும் ரூம் போல நைட் வரைக்கும் சாப்பிட்டுட்டோம். ஒரு ஆசை. ஓகே, நம்ம பிசினஸ் ட்ரை பண்ணுவோம்.
அப்படின்ற மாதிரி ஒரு விஷயங்கள். ஸோ எவ்வளோ இன்ஜினியர்ஸ். ஸோ எங்களுக்குள்ள என்னன்னா அப்போ வந்து பேசிட்டே இருக்கும் எங்களுக்குமே நிறைய ட்ரை பண்ணாத ஹோட்டல்ஸ் கிடையாது. பையன் மூணு பேர் ஸோ ஃபேமிலி வரதுக்கு முன்னாடி பேச்சுலர் இருந்தப்போ சரி, ஃபேமிலி வந்ததுக்கு அப்புறம் சரி. ஆமாம், ஸோ அப்போ இந்த ஆல்மோஸ்ட் 10 இயர்ஸ் யாருக்கும். ஸோ அதனால் நிறைய ஆசைகள், ஓகே நிறைய ஃபுட்டு ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு நிறைய இடங்களில் கொஞ்சம் நமக்கு எப்பயுமே ஒரு மோசமான ஒரு ஃபீட்பேக்ஸ்லாம் இருந்தது. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது நம்ம ட்ரை பண்ணாங்க அப்படின்னு, ஓகே பிஸ்னஸ் போது நிறைய விஷயங்கள் அதை யோசிச்சோம். ஸோ அதில் எங்களுக்கு ஃபுட்டு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸாக இருந்தது. அது மெயினாக தெரிஞ்சது எல்லாம் நிறைய ட்ரை பண்ணி நிறைய டிசப்பாயின்ட்மெண்ட்டாக இருக்குது. ஸோ ஒரு தாட் தான் நல்ல ஃபுட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால தான் எப்பவுமே நாங்கள் யூஸ் பண்ணுறது எல்லாமே ஃப்ரெஷ் மீட் தான், சிக்கன். நீங்கள் இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக கொடுக்குறப்போ உங்களுக்கு அந்த மாதிரி வரவே இருக்கா? சில பிகினிங்கில் நாங்கள் வந்து இங்கே பேசும்போது நாங்கள் நண்பர் செஷன் ஆரம்பிக்கும் போது நாங்கள் முடிவு பண்ணது ஃப்ரோசன் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. இப்போ வந்து எவ்வளோ நாள் ஆச்சு ஸ்டார்ட்? நியர் அஜ்மான் போர்ட். ஸோ கண்டிப்பாக எல்லோரும் வாங்க, நல்ல ஃபுட்டை என்ஜாய் பண்ணுங்கள். நிறைகள் இருந்தால் கண்டிப்பாக சொல்லுங்கள், குறைகள் இருந்தால் கண்டிப்பாக உறுதியாக சொல்லிடுங்க. ஸோ வி வில் ரெக்டிஃபை இம்மிடியட்டாக, நாங்கள் அதை வந்து சரி பண்ணிக்கிறோம். சரி பண்ணிவிட்டு கண்டிப்பாக அடுத்த இடம் வரும்போது இன்னும் பெஸ்ட்டாக நாங்கள் உங்களுக்கு கொடுப்போம் அப்படின்றத நாங்கள் சொல்லிடுவோம். வந்து இப்போது பல்க் ஆர்டர்ஸும் பண்ணுறோம், ஏன்னா நம்மக்கிட்ட இருக்கிற டீம் வந்து நல்ல ஒரு டீம். பார்ட்டி இது எல்லாமே நம்ம சப்ளை இப்போ பண்ணிகிட்ருக்கோம் நம்ம ஆக்சுவலாக. இதுக்கு முன்னாடி வந்து உண்மையை சொல்லலாம் பார்சல் சர்வீஸில் ஒரு 500 பிரியாணிஸ் அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கோம். 250, 575 அந்த மாதிரி அவங்கவுங்க ரெக்ரூட்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சொல்லுவோம், நம்ம அதுக்கேற்ற மாதிரி பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ ஸ்டில் வி ஆர் கெட்டிங் ஆர்டர்ஸ். ஸோ அதே மாதிரி நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, நீங்கள் தைரியமாக நம்பி எங்களை நம்பி ஆர்டர் கொடுக்கலாம். ஸோ நல்ல ஒரு ஃபுட்டு கண்டிப்பாக உங்களுக்கு திருப்தியை கொடுக்குற மாதிரி ஃபுட்டை நாங்கள் ரெடி பண்ணி தருவோம். ஸோ இன்னொரு விஷயம் நம்ம புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறது நண்பன் செஷனில் கறி விருது, நண்பன்ஸ் கறி விருது. ஸோ நீங்கள் நிறைய இடத்துல ட்ரை பண்ணியிருப்பீங்க கண்டிப்பாக, இங்கேயும் வாங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். பட் ஆனால் உங்களுக்கு ரியல் கறி
அறிவு வந்து எப்படி இருக்குன்றதை நாங்கள் கண்டிப்பாக எல்லாருக்குமே சிறப்பாக பண்ணித்தரணும்னு ஆசைப்பட்றோம். வந்து எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள் ஃபுட்டை. கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சியை கொடுங்க. எங்களுடைய உணவு தரமும் அண்டு சுவை இது ரெண்டும் சேர்ந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனை கொடுக்கும் அப்படின்றத நாங்கள் நம்புகிறோம். தேங்க்யூ ஸோ மச். இந்த நாள் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஃபுட்டு வந்து நல்லா ப்ரொவைட் பண்ணாங்க, நல்ல ஒரு நல்ல ஒரு